ரிவால் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் கூட சொல்றேன்னா 100 கோடி கொடுக்குறாங்க தலையை வெட்டுங்க. அந்த சாமியார் தலை ஒரு சாமியாருங்கிறவன் என்னன்னா தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றவன், ஒரு சாந்தமே உருவானவன் தானே. நீ வந்து அவன் தலையை வெட்டிட்டு அவன் நாக்கு எடுத்துட்டு வந்து நீ கசாப் கிடக்குறா நாய, நீ என்னடா சாமியாரு, நீ ரவுடிப்பய. நான் யார் தெரியுமா, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா, யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா, பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்ன தெரியுமா உனக்கு, ஒரே பாம். மெட்ரோ சிட்டியே க்ளோஸ். நம்ம அண்ணன் சீமான் நிலைமையும் ஒரு வாரமா இப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு கேஸ்ல அண்ணன் மொத்தமா க்ளோஸ் ஆயிட்டாரு. அரசியலே தெரியாத அண்ணாமலையெல்லாம் அடிச்சு தொழில் கத்துக்கிற அளவுக்கு அண்ணன் நிலைமை மோசமாயிருக்கு. ஒரு காலத்துல அண்ணன் எப்படி எல்லாம் வீரப்பா பேசிக்கிட்டு இருந்தாரு. நானே என் அண்ணனை சுட்டு பயிற்சி எடுக்கும் போது நான் கேட்டேன், அண்ணே ரஷ்யாக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு, நம்ம இடத்துல இருக்கு, இந்தியாவில இல்லைன்னாரு. அப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான்தானா அப்படின்னா அது போய் சொல்லு சொல்லுங்க. இது என்ன பிரமாதம், இன்னொன்னு இருக்கு பாருங்க. தம்பிட்ட சொல்லுங்க நான் பிராமணன் இல்லைங்கிறத அவருக்கு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. அதான் எனக்கு தெரியுமாங்க. அவர் என்ன, அவர் வந்து சொல்றாரு, அவர் பிராமணர் தான். யாரு, மோடி சொன்னாராமா? சொல்லுங்க, நான் பிராமணன் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் ஏன் என்னை இவ்வளோ அந்த பண மதிப்பிழப்பு வரி விதிப்புல நான் பேசுனதை சொல்லியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் பேசி அனுப்புனாரு. அப்ப நான் இப்பேற்பட்ட கதை சொல்லி பாரம்பரியத்துல இருந்து வந்த அண்ணனோட கதைகளை கேட்கவே ஒரு கூட்டம் இருக்கு. அதை வச்சு எத்தனை மீம்ஸ், எத்தனை ட்ரோல், எத்தனை கலாய் யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் கொடுத்து கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருந்த அந்த மனுஷனை ஒரே ஒரு கேஸ்ல உடைஞ்சு போக வச்சுட்டாங்க. ஒரு குடும்பம் வச்சு ரெண்டு மகன்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய சொந்தங்களை வச்சு உலகம் போரா சொந்தங்களை வச்சுட்டு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறந்த ஒருத்தன் மாமச்சினு ஒரு பெரிய குடும்பத்தை ஒரு சமூக மரியாதை சம்பாரிச்சு வச்சிருக்கிறவன போற போக்குல இவன் ஆவேன் இவன் பொறுக்கி அதான் இதெல்லாம் இது என்னது பேசுது. ஆமைக்கரியில இருந்து அரிசி கப்பல் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஈஸியா டீல் பண்ண அண்ணன் சீமான் விஜயலட்சுமி விவகாரத்துல மட்டும் லைட்டா பயந்துட்டாப்ல. அட, நான் சொல்லலைங்க, தம்பிகளுக்கு தான் ஒரு வாரமா இந்த டவுட் ரொம்ப ஹெவியா வந்திருக்கு. ஏன்னா அண்ணன் அடிச்ச அந்தர் பல்ட்டி அப்படி இருக்குங்க. இப்ப கூட என்ன சொல்றேன், மோடி ஒரு வேலை இப் சப்போஸ் ராமேஸ்வரத்தில் நின்னா நீங்க நேரடியா உதய சூரியன் சின்னத்துல கூட்டணி கொடுக்காம போட்டீங்கன்னா அந்த தொகுதியில நான் விளைக்கிறேன், உங்களை ஆதரிக்கிறேன். இப்படி விஜயலட்சுமி கேஸ் சூடு பிடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் ஏகப்பட்ட பல்ட்டி அடிச்சிருக்காரு. என்னன்ன, மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம்னு ஏகவசனம் பேசிட்டு இப்போ திமுகவை ஆதரிக்கிறேன்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டேயே. உன்னை நம்பி நாங்கெல்லாம் உன் பின்னாடியே வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும்னு தம்பிகள் புலம்பி இருக்காங்க. இப்படி அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கலைக்கிற அளவுக்கு ஒரு வாரமா ஏகப்பட்ட ஃபன் நடந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். அந்த ரகசிய திருமணம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கிறனோ, அந்த மாலை மாத்தினது, தாலி அம்மா கொடுத்த தாலியை தூக்கி விசிறடிச்சு நான் கட்ட மாட்டேன்னு அவர் பண்ண அட்டகாசம், அதனால நான் எவ்வளோ துடிச்சிருக்கிறேன், பாலியல் ரீதியாக நான் வந்து மதுரையில் வந்து நான் எவ்வளோ துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன். என் கற்பு நான் இழந்ததே மதுரையில் தான். அதாவது நான் மதுரைக்கு வந்தபோது நான் கற்புடையோட தான் இருந்தேன். இது என் தாய் மீனாட்சி மேலேயே சத்தியம், நான் கற்பை இழந்ததே மதுரையில் தான். அதனால இதுக்கு எங்கள் அம்மா மீனாட்சி தான் வந்து என்னை காப்பாற்றணும். என் தாய் மீனாட்சி மேலே நான் சத்தியம் பண்ணி இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஓகே, சீமானா இனிமேல் எங்கள் அம்மா மதுரை மீனாட்சி பார்த்துக்கிட்டோம். இனிய என்னென்னமோ கொச்சப்படுத்துறாரு, என்னென்னமோ அசிங்கப்படுத்துறாரு. அஷ்ரா, நான் இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டு இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய கொடுமையாக இருக்குது. ஆனால் நான் அழுது அழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியல. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டாரு, இனத்தின் சாவை கண்ணு முன்னாடி பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரே, இறுதி போர் நடந்த சமயத்துல ஏன் கூட தான் அவர் ஜாலியா இருந்தாருன்னு நடிகை விஜயலட்சுமி மீண்டும் ஒரு புகாரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. திரும்பவும் காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல, இப்போ திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது தொடர்பா விஜயலட்சுமி கிட்ட போலீசார் 6-7 மணி நேரத்துக்கு மேல விசாரணை பண்ணாங்க. விஜயலட்சுமியோட இந்த புகார்ல உண்மை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது என்னவா இருந்தாலும் ரெண்டு பேரோட தனிப்பட்ட விவகாரம், அதை பத்தி நம்ம இப்போ பேச போறது இல்லை. இந்த புகாருக்கு அப்புறமா சீமான கைது பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் பரவுச்சு. அந்த தகவலை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஊட்டியில சீமான் தங்கியிருந்தப்போ தனிப்படை போலீசார் அவரை தேடி போனதாகவும்,
சீமான் அங்க இருந்து கோவை திரும்பிட்டதாகவும் செய்திகள் வந்துச்சு. ஆனா கைதுக்கெல்லாம் பயப்படாத ஆள் மாதிரியே அண்ணன் சீமான் மெயின்டைன் பண்ணாரு. வழக்கமா எவ்வளவு பெரிய பிரஸ் மீட்டா இருந்தாலும் பதில் சொல்லி சமாளிக்கிற அண்ணன் சீமான் அன்னைக்கு மட்டும் லாயரை கூட்டிட்டு வந்து பதில் சொல்ல வச்சாரு. காலையில பொழுது விடிஞ்ச பொழுது அடையிற வரைக்கும் பரபரப்பா வச்சிருக்கீங்க. வதந்தி அரசியல்ல வந்து பழி வாங்கணும் அசிங்கப்படுத்தும் சொல்லி பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் போற பக்கம் எல்லாம் கேட்ட போட்டு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகள், விஜயலட்சுமி ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வீடியோ மேல வீடியோ போட்டது, விஜயலட்சுமியை அழைச்சி காவல்துறை விசாரணை பண்ணது, கைது செய்ய தனிப்படை சுத்திக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியானதுன்னு சுத்தி சுத்தி அடிச்சதுல அண்ணன் கொஞ்சம் லைட்டா பயந்துட்டாரு போல. திரும்பவும் சொல்றேன், அண்ணன் பயந்துட்டாருன்னு நான் சொல்லல, கூட இருக்கிற தம்பிகளுக்கு தான் அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. எப்பவுமே தம்பிகள் படைசூழ பேட்டி கொடுக்குற அண்ணன் இப்போலாம் தங்கைகள் படைசூழ தான் பேட்டி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, அண்ணன் அதுக்கப்புறம் எடுத்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் அப்படிதான் இருக்கு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஏன்னா விஜயலட்சுமி வழக்கு வீதிக்கு வந்ததுக்கு அப்புறம் திராவிடம் திமுக பத்தியெல்லாம் அண்ணன் சீமான் உதிர்த்த கருத்துக்கள்லாம் வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதுன்னா பாத்துக்கோங்க. பெரியார் பூமி எங்க இருக்கு காமிங்கன்லாம் பஞ்ச் டைலாக் பேசினாரு. அண்ணா சிலைய தூக்கி வீசுவேன்னு சவடால் விட்டாரு. திராவிடத்தை பத்தியெல்லாம் அண்ணன் பேசாத வார்த்தைகளே இல்லை. இந்த நிலம் எனது தாய் நிலம், இவ்வளவு துன்ப துயரங்களை தாங்கி நிற்பதற்கு காரணம் முழு பொறுப்பு இந்த திராவிட கட்சிகளும் அதன் ஆட்சிகளும். இதில் எவரும் மாற்றி பேச முடியாது, கருத்தை இருக்க முடியாது. இப்படி திராவிடத்திற்கு எதிராக அண்ணன் கம்பு சுத்துன 1008 வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் கிமு கிபின்னு சொல்ற மாதிரி விஜயலட்சுமி புகாருக்கு முன் விஜயலட்சுமி புகாருக்கு பின்னு ரெண்டா பிரிக்கணும். ஏன்னா அண்ணனை கைது பண்ணிடுவாங்கன்னு தகவல் பரவனதுல இருந்தே பேச்சுல அவ்வளவு மாற்றம் தெரியுது. அவ்வளவு தெளிவு. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நாம் மோதுறது என்பது இது பங்காளி சண்டை. 50 ஆண்டுகள் நாட்டை கொடுத்தமே நீங்கள் இப்படி நாட்டை நாசம் பண்ணிட்டீங்களே என்ன நான் வருத்தப்படுறதுங்கிறது. ஏன்னா நாங்கள் இருந்தவன், அந்த உணர்வில் வளர்ந்தவன், எனக்கு தெரியும். பெரியாரிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள்லேருந்து வளர்ந்து வந்தவங்க தானே, அதனால எனக்கு நடக்கிறது சண்டை, ஆதங்கம், கோபம், இப்படிலாம் பண்ணிட்டீங்களேன்னு. இது ஒரு அண்ணன் தம்பி சண்டை, வச்சுக்கலாம், பங்காளி சண்டை. இதே தான் எங்கள் தலைவரும் சொன்னார். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. திராவிடத்தை ஒழிக்கிறது தான் என் முதல் வேலையேன்னு புறப்பட்ட அண்ணன் சீமான், திராவிடத்திற்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, திராவிடம் என் பங்காளின்னு ஒரே போட போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 10 நாளைக்கு முன்னாடி தான் மோடி மட்டும் ராமநாதபுரத்துல நிக்கட்டும், நானே அவரை எதிர்த்து போட்டி போடுவேன்னு சொன்னாரு. ஆனா விஜயலட்சுமி அக்கா கேஸுக்கு அப்புறம் மோடியை வீழ்த்தனம்னா ராமநாதபுரத்துல திமுகவை ஆதரிக்கிறேன்னு அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டாரு. இப்ப கூட என்ன சொல்றேன், மோடி ஒரு வேலை இப் சப்போஸ் ராமேஸ்வரத்துல நின்னா, நீங்க நேரடியா உதயசூரியன் சின்னத்துல கூட்டணி கொடுக்காம போட்டீங்கன்னா அந்த தொகுதியில நான் விளைக்கிறேன், உங்களை ஆதரிக்கிறேன். இது கூட பரவாயில்ல, திமுக இளைஞர் அணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி சனாதனத்தை பத்தி பேசின பேச்சு நாடு முழுக்க வைரலாச்சு. மலேரியா, டெங்கு, கொரோனா மாதிரி சனாதனத்தையும் ஒழிக்கணும்னு உதயநிதி பேசின பேச்சுக்கு நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த சங்கிகளும் குளவிக்கல்ல எடுத்து நடுமண்டையில போட்ட கணக்கா கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. அயோத்தியில இருக்கிற சாமியார் ஒருத்தர் உதயநிதி தலையை சீவிட்டு வந்தா 10 கோடி ரூபாய் தரதா அறிவிச்சிருக்காரு. 10 ரூபாய் சீப்பு இருந்தா போதும், நானே என் தலையை சீவிப்பேன்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிட்டாரு அமைச்சர் உதயநிதி. ஆனா ஐயையோ, என் தம்பி உதயநிதி தலையை கேக்குறாங்களே, பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கன்னு பொங்கி இருக்காரு அண்ணன் சீமான். உதயநிதி தலைக்கு 10 கோடி ரூபாய் தரேன்னு சொன்ன அந்த சாமியாரோட தலையை கொண்டு வாங்க, நான் 100 கோடி ரூபாய் தரேன்னு பதிலடி கொடுத்திருக்காரு அண்ணன் சீமான். நான் கூட சொல்றேன், 100 கோடி கொடுக்குறேன் அந்த தலையை வெட்டுங்க,
அந்த சாமியார் தலை. ஒரு சாமியாருங்கிறவன் என்னன்னா தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றவன், ஒரு சாந்தமே உருவானவன் தானே. நீ வந்து அவன் தலையை வெட்டிட்டு அவன் நாக்கறதுக்கு வந்துட்டே, நீ கசாப்பு கிடக்கிறான்டா நாயே. இப்படி ஒரு வாரமா அண்ணன் பேசுற பேச்செல்லாம் ரொம்ப தினுசா இருக்கேன்னு தம்பிங்க குழம்பி போயிருக்காங்க. ஒருவேளை அண்ணன் பயந்துதான் போயிட்டாரோன்னு சந்தேகப்படுறாங்க. அண்ணனுக்கு பயம் இல்லைனாலும் அக்கா விஜயலட்சுமி பேசின பேச்செல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? என்னை பத்தி பேச விஜயலட்சுமிக்கு என்ன தகுதி இருக்குன்னு அண்ணன் சீமான் கேட்ட ஒரு கேள்விக்கே அக்கா கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்களே. வேண்டா சீமான், வேண்டா. இப்ப கூட நீ எடுத்துட்டு இருக்கிற பாதை ரொம்ப தப்பா தான் எடுத்துட்டு இருக்க. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? உனக்கு என்னடா இருக்கு தகுதி? ஈழ போர்ல வந்து ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த? எல்லாம் வெளியில வரதாண்டா போது. நாவை அடக்கிக்கோ சீமான், நாவை அடக்கிக்கோ. ஒரு பெண்ணோட விஷயத்துல கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோ. எத்தனை மட்டும் நீ எனக்கு கிடைச்சனோ தொழலும் தட்டி கொடுத்துற சீமான். வேண்டாம் சீமான், வேண்டான்னு. அதிபர் அண்ணனோட நிலைமைய பத்தி நம்ம சொல்லக்கூடாது, அவர் வாயால அவரே சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. நாடே சிரிப்பா சிரிக்குது, நாம சிரிச்சா என்ன என்ன இருக்குது? கொடுமை. என்னத்த சொல்ல, அண்ணனோட நிலைமை புரியாம தம்பிங்க வேற. திமுகவை ஆதரிக்கலாமா, திராவிடத்தை ஆதரிக்கலாமான்னு உசுர வாங்குறாங்க. இந்த பாதிப்புல இருந்து அண்ணன் மீண்டு வர கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்கன்னு கேட்டா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தாலும் வந்துருவாங்க. அதனால நம்ம இத்தோட இந்த சப்ஜெக்டை முடிச்சுக்கலாம். மீண்டும் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசலாம். ரிவால் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.